சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டாம், பெரும்பான்மை சமூகம் எங்களை பகைத்துக் கொள்வார்கள் என்று எம்மை பயமுறுத்துகின்ற ஒரு சில முஸ்லிம் பேச்சாளர்களை நாங்கள் கண்டோம். அன்பு சகோதர்களே, இந்த நாட்டிலே நமக்கு இருக்கின்ற இந்த வாக்குரிமை, ஜனநாயக நாடு, இந்த நாட்டிலே ஜனநாயக ஆட்சி இருக்கிறது. ஜனநாயக விரோத முறையிலேயே கடந்த அக்டோபர் மாதம் பிரதமராக மஹிந்த ராஜபக்ச அவர்களை கொண்டு வந்த பொழுது, அச்சுறுத்திய பொழுது, பயமுறுத்திய பொழுது, நாங்கள் மிக தைரியமாக அரசியல் அமைப்புக்கு முரணாக ஒருவரை பிரதமராக ஆக்கியதை அங்கீகரிக்க முடியாது என்பதிலே திடகாத்திரமாக நாங்கள் இருந்ததனால் அவர்களுடைய அந்த முயற்சி சின்னா பின்னமாகி போனது. அவ்வாறு சின்னா பின்னமாகி போன ஆத்திரம்தான் கடந்த ஈஸ்டர் ஏப்ரல் 21ஆம் தேதி நடந்த தாக்குதலை எங்களின் மீது திணித்து, எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர்களுக்கு அழகாக தெரிந்தும் அநியாயமாக முஸ்லிம் தலைமைகளை, உலமாக்களை, முஸ்லிம் சமுதாயத்தை, முஸ்லிம்களுடைய வியாபாரத்தை, முஸ்லிம் வைத்தியர்களை, முஸ்லிம் சமுதாயத்துடைய கல்விமான்களை, முஸ்லிம் தாய்மார்களை எல்லாம் இம்சிக்கக்கூடிய கேவலமான அரசியல் அநாகரிகத்தை செய்ததை நீங்கள் அறிவீர்கள். ஏன் செய்தார்கள்? அவர்களுக்கு தெரியும், ஒரு சில மாதத்திலே ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கிறது. இந்த 15 லட்சம் முஸ்லிம்களுடைய வாக்குகளும் எங்களுக்கு எடுப்பதென்பது இலகுவானது அல்ல. எனவே 52 நாள் முயற்சி தோல்வியடைந்து விட்டது. எனவே இந்த தலைமைகள் எங்களுக்கு உதவவில்லை. நாங்கள் இந்த தலைமைகள் சார்ந்த இந்த சமுதாயத்தை வாக்கெடுப்பில் வாக்களிக்கின்ற நிலையிலிருந்து தடுக்க வேண்டும், அல்லது இவர்களை நடுநிலைமையாக்க வேண்டும், இவர்களை அச்சுறுத்துவதன் ஊடாக, இந்த தலைமைகளை பழிவாங்குவதன் ஊடாக, இந்த தலைமைகளை தண்டிப்பதன் ஊடாக, இந்த தலைமைகளின் மீது இந்த குற்றத்தை போடுவதன் ஊடாக, நாங்கள் இந்த சமுதாயத்துடைய வாக்குகளை எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் அச்சுறுத்தியாவது இவர்களுடைய வாக்குகளை அளிக்காமல் செய்யலாம் என்ற நட்பாசையிலேதான் அநியாயமாக எங்களின் மீது இந்த அபாண்டங்களை சுமத்தினார்கள். அன்பு சகோதர்களே, நாங்கள் அஞ்சவில்லை, நாங்கள் அஞ்சவில்லை. 22,500 பேரை கைது செய்த பொழுது அநியாயமாக கைது செய்தவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று முழு முயற்சிகளை செய்தோம். எங்களுடைய சவுர்களை தண்டித்த பொழுது, எங்களுடைய சொத்துக்களை சூறையாடிய பொழுது, எங்களுடைய மதத்தலங்களை அடித்து நொறுக்கிய பொழுது, சம்பவம் நடந்து 3 வாரத்துக்கு பிறகு குருநாகலையிலே, புத்தளத்திலே, அங்கே இங்கே எல்லாம் அநியாயம் செய்த பொழுது, அதற்கு எதிராக நாங்கள் எங்களால் செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் நாங்கள் செய்தோம். அவ்வாறு செய்தது அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இவர்கள் அடங்கி விடுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள், இவர்களுடைய குரல் நசுக்கப்பட்டு விடும் என்று பார்த்தார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லா, எங்களுடைய தலை போனாலும் பரவாயில்லை, இந்த சமுதாயம் இந்த நாட்டிலே 1000 வருடங்களுக்கு மேலே நிம்மதியாக சந்தோஷமாக ஜனநாயக விழுமியங்களை பேணி வாழுகின்ற இந்த சமுதாயத்தை பயங்கரவாதிகளாக காட்டுவதற்கு அந்த இனவாதிகள் எடுத்த முயற்சிகளை உடைத்து நொறுக்கி இந்த சமுதாயம் இந்த சஹரானுக்கோ அல்லது இந்த பயங்கரவாதிகளுக்கோ ஆதரவானவர்கள் அல்ல என்பதை உலமாக்களும் அரசியல்வாதிகளும் அதே போல சமூக தலைமைகளும் ஒட்டுமொத்தமாக நமது சமூகமும் ஒன்று சேர்ந்து நாங்கள் நிரூபித்து காட்டினோம். இவ்வாறான பயங்கரவாத சம்பவங்கள் உலகமெல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் சாய்ந்த மருதிலே நமது சமூகம் காட்டி கொடுத்தது, நாடளாவிய ரீதியிலே நமது சமூகம் காட்டி கொடுத்தது, இந்த பயங்கரவாதம் இஸ்லாத்தோடு கலந்து விடாதீர்கள், இது இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று சொல்லாதீர்கள், இஸ்லாத்திலே பயங்கரவாதம் என்றொன்று கிடையாது என்று நாங்கள் அடித்து சொல்லியும், அதை மீள மீள சொல்லியும், பாராளுமன்றத்திலே உரத்து பேசியும், ஒரு சில இனவாதிகள் இன்று யாரை வெல்ல வைக்க வேண்டும் என்று சஜித் பிரேமதாசாவுக்கு எதிராக கேட்கின்ற அந்த வேட்பாளரை வெல்ல செய்ய வேண்டும் என்று துடிக்கின்ற மதவாதிகள், இனவாதிகள் தான் ஒட்டுமொத்த முஸ்லிம் தலைமைகளையும், முஸ்லிம் சமுதாயத்தையும், முஸ்லிம் சிவில் அமைப்புகளையும், முஸ்லிம் வியாபாரிகளையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி, எங்களுடைய பெண் பிள்ளைகள் கூட வாகனத்திலே செல்ல முடியாத, பொது இடங்களுக்கு செல்ல முடியாத, கௌரவமான ஆடை அணிந்து செல்ல முடியாத கேவலமான அரசியல் அநாகரிகத்தை செய்தார்.
அவர்கள் எதிர்பார்த்தார்கள் இந்த சமுதல் தலைவர்கள் அடங்கி விடுவார்கள் அச்சமடைந்து இவர்களுடைய வாய் பொத்திவிடும் எனவே இந்த சமுதாயத்துடைய வாக்குகளை கொள்ளையடிக்கலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் அன்பு சகோதரர்களே தாய்மார்களே வீடுகளிலிருந்து கேட்கின்ற தாய்மார்களே இது சாதாரண தேர்தல் அல்ல ஒரு பிரதேசபை தேர்தலாக இருந்தால் அவர் வெல்லுவார் அல்லது இவர் வெல்லுவார் எல்லாம் எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் பாராளுமன்ற தேர்தலா ஒன்று அமீர் அலி அல்லது அலிசாயிர் மௌலானா அல்லது ஹிஸ்புல்லா அல்லது யாரோ ஒருவர் அல்லது நசீர் அகமத் யாரோ ஒருவர் மாகாண சபையாக இருக்கலாம் பாராளுமன்றமாக இருக்கலாம் வெற்றி பெறுவார்கள் ஆனால் இந்த தேர்தல் வித்தியாசமான தேர்தல் இன்று ஒவ்வொரு ஏஜென்ட்கள் இதற்கு பின்னால் அழைகிறார்கள் நேற்றைய தினம் நான் மன்னாரிலே வவுனியாவிலே முல்லத்தீவிலே நின்றேன் அங்கு போய் தமிழ் கிராமத்திலே போய் நாமல் ராஜபக்ச பேசுகிறார் ரிஷாட் பதுர்தீன் முஸ்லிம்களுக்கு பணியாற்றி இருக்கிறார் தமிழ் கிராமங்களை கைவிட்டு விட்டார் முஸ்லிம் கிராமத்திலே போய் சொல்லுகிறார் ரிஷாட் பதுர்தீன் வன்னியிலே அதிக அபிவிருத்தியை செய்யாமல் புத்தளத்திலே செய்கிறார் என்று இவ்வாறு பிரதேசவாதத்தை இனவாதத்தை கக்குவதன் ஊடாக வன்னியில இருக்கின்ற இன ஒற்றுமையை மத ஒற்றுமையை சமூக ஒற்றுமையை குழப்பி அடித்து அசிங்கமான அரசியலை இன்று கிராமம் கிராமமாக செய்து வருகிறார் எனவே இன்று சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் செய்திருக்கின்ற நாகரிகமற்ற செயல் இந்த சமுதாயத்துக்கு அவர் நன்றி கடன் பட்டிருக்கிறார் அவருக்கு துன்பம் வந்த பொழுது எனக்கு துன்பம் வந்த பொழுது எங்களின் மீது அபாண்டம் சுமத்திய பொழுது இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர்களும் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருக்கிறார்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் அன்றைய நோன்பு காலத்திலே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் இந்த தலைமைகளுக்காக பிரார்த்தித்திருக்கிறார்கள் இவ்வாறு அவருடைய அவரை ராஜினாமா செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த தேரரங்கை படுத்து நான் சாகும் வரை உண்ணாவிரதம் சாக போகிறேன் என்று கிடந்த பொழுது உண்மையிலேயே நாங்கள் அதற்கு அச்சப்படாமல் இருந்த பொழுது முதல் முதலிலே அவரும் ஆசாத் சாலி அவர்களும் ராஜினாமா செய்தார்கள் 3:30 மணிக்கு சாகும் வரை உண்ணாவிரதம் முடிந்து விட்டது அதன் பிறகு நாங்கள் முடிவெடுத்தோம் எங்களுடைய சமுதாயத்துடைய பாதுகாப்பை மையமாக வைத்து 6 மணிக்கு பிறகுதான் நாங்கள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்தோம் உண்மையிலேயே அன்பு சகோதரர்களே அவருடைய ராஜினாமாவோடு அந்த இன்று அவர் சார்ந்த அணிக்கு அல்லது அவர் வெல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த கோட்டாவே ராஜபக்சவோடு தான் யார் என்று சாக போறேன் என்று உண்ணாவிரதம் இருந்தாரோ அவர் இன்று அங்கே இருந்து கொண்டு இனவாத விஷத்தை ஒவ்வொரு நிமிஷமும் கக்கிக் கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர்களே பெரியோர்களே நண்பர்களே இளைஞர்களே இந்த தேர்தலை சாதாரணமாக பார்த்து விடாதீர்கள் நேற்று நான் சோசியல் மீடியாக்களிலே கண்டேன் சில ஏராவூர் கிராமங்களுக்கு சகோதர் ஹிஸ்புல்லா அவர்கள் சென்று அவர்களோடு பேசுகிறார் அன்பு சகோதரர்களே அல்லாஹ்வை ரசூலை வைத்து பேசுகிறார் இந்த தேர்தலிலே ஒரு இஸ்லாமியன் ஹிஸ்புல்லா ஜனாதிபதியாக வர முடியுமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாக்களிக்கலாம் இந்த தேர்தலிலே 2 பேருக்கிடையிலே தான் போட்டி இருக்கிறது ஒருவர் கோட்டாபே ராஜபக்ச மற்றவர் சஜித் பிரேமதாசா இந்த 2 பேரிலே யார் வெல்வதன் ஊடாக இந்த சமுதாயத்துடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் எங்களுடைய எதிர்கால பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படும் எங்களுடைய பொருளாதாரம் இந்த நாட்டிலே 1000 வருடங்களுக்கு மேலாக எல்லோரோடும் சேர்ந்து வாழ்ந்த சமூகம் சிங்கள இளைஞர்கள் ஆயுதம் ஏந்திய பொழுது எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் ஆயுதம் ஏந்திய பொழுது இந்த ஆயுத போராட்டத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாத ஜனநாயக விளிம்பியங்களை பேணி எங்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்ட பொழுதும் எங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு 100,000 பேர் வெளியேற்றப்பட்ட பொழுதும் இந்த நாட்டின் இறைமையை நாட்டின் ஒற்றுமையை நாட்டின் பாதுகாப்பை காட்டிக் கொடுக்காமல் இந்த நாட்டிலே துன்பங்களை துயரங்களை கஷ்டங்களை வேதனைகளை உயிர் அழிவுகளை இழப்புகளை அனுபவித்த ஒரு சமூகம் இந்த முஸ்லிம் சமூகம் அப்படிப்பட்ட சமுதாயத்தை கடந்த 10 வருஷங்களாக எந்த அளவுக்கு துன்பியல் படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு பழிவாங்க முடியுமோ எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்த முடியுமோ இந்த அரசியல் தலைமைகள் மீது அபாண்டங்களை சுமத்த முடியுமோ இவ்வாறு எவ்வாறெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வாறெல்லாம் செய்து இன்று முஸ்லிம்களுடைய வாக்கள் தங்களுக்கு கிடைக்காது என்பதை அறிந்து கொண்டு இன்று ஒவ்வொரு வகையான பிரியத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்களுடைய
வாக்குகளை சுயாதீன வேட்பாளர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதன் ஊடாக எங்களுடைய மக்கள் விரும்புகின்ற இந்த நாட்டிலே பாதுகாப்பை கொண்டு வர இருக்கின்ற இந்த நாட்டிலே இன ஒற்றுமையை மத ஒற்றுமையை கொண்டு வரவிருக்கின்ற சஜித் பிரேமதாசா என்ற வேட்பாளரை தோற்கடிப்பதற்கான அத்தனை சதியையும் அத்தனை வகையான திட்டங்களையும் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மிக நிதானமாக நாங்கள் இருக்க வேண்டும். ஒரு பாராளுமன்ற தேர்தலிலே ஹிஸ்புல்லா போட்டியிட்டால் வாக்களிப்பது தவறல்ல, ஆனால் இது ஜனாதிபதி தேர்தல். அன்பு சகோதரர்களே, இந்த தேர்தலுடைய முடிவுதான் எதிர்கால 5 வருஷம் இந்த சமுதாயத்துடைய முழு எதிர்காலமும் தங்கி இருக்கிறது. 2000 பள்ளிவாசலுடைய எதிர்காலம் தங்கி இருக்கிறது. எங்களுடைய பச்சிளம் பாடசாலை மாணவ சமுதாயத்துடைய எதிர்காலம் தங்கி இருக்கின்றது. எங்களுடைய பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள், அரச உத்தியோகம் செய்கின்ற தாய்மார்களுடைய பாதுகாப்பு எதிர்காலம் தங்கி இருக்கிறது. எனவே இதை இலகுவாக பார்த்து விடாதீர்கள். ஒவ்வொரு வாக்கும் உன்னதமானது, பெருமதியானது. இந்த வாக்களை சூறையாடுவதற்காக, இந்த வாக்களை பறித்தெடுப்பதற்காக, இந்த வாக்களை அவருக்கு எதிர்வாதிக்கு அளிக்காவிட்டாலும் இந்த வாக்கு சஜித் பிரேமதாசாவுக்கு போகக்கூடாது என்பதற்காக மிக நிதானமாக திட்டமிட்டு பல கோடிகள் என்று செலவழிக்கப்படுகிறது. அரபிகள் பணம் வழங்கியது அகதிகளுக்காக, அரபிகள் பணம் வழங்கியது பள்ளி கட்டுவதற்காக, அரபிகள் பணம் வழங்கியது பல்கலைக்கழகம் கட்டி ஏழைகள் கற்பதற்காக, அரபிகள் பணம் வழங்கியது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பதற்காக, கட்சிக்காரர்களுக்காக அல்ல, அல்லது நாளை இவர் ஜனாதிபதி தேர்தலிலே நிற்பார் என்பதற்காக வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. சக்காத் பணத்தை சதக்காக்களை அல்லாஹ்வுக்காக கண்டறியாத திசையிலிருந்து அரபிகள் வழங்குகிறார்கள் என்றால் அவர்கள் அமானிதமாக நாளை கபரிலே, நாளை ஆகிரத்திலே, நாளை அவர்களுடைய தந்தை தாய் தந்தையருடைய ஈடேற்றத்திற்காக வழங்கிய அந்த வளங்களை இந்த நாசகார செயலுக்கு பயன்படுத்தினால் அல்லாஹ்வுக்கு சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் பயந்து கொள்ள வேண்டும் என்று அன்பாக நான் சொல்லுகிறேன். அவரோடு மிக நேர்மையாக நெருக்கமாக நாங்கள் இருந்தவர்கள். எங்களுடைய கட்சியிலே அழைத்து அவரை நாங்கள் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்பதற்காக அமைச்சர் அமீர் அலி அவர்கள், நான் உட்பட எங்களுடைய இந்த பிரதேசமெல்லாம் வந்து அலைந்து பிரச்சாரம் செய்தோம். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே கட்சி முடிவெடுத்தது மைத்திரிபாலாவோடு போக வேண்டும் என்று அவர் ஜனாதிபதி மைந்தவோடு நின்று விட்டார். நாங்கள் ஒரு இடத்தில் கூட அவரை கேவலப்படுத்தி பேசவில்லை, அவரை அவமானப்படுத்தவில்லை. எங்கு கண்டாலும் சலாம் சொல்லி நாங்கள் பேசுகிறோம். எங்களுடைய கட்சியிலே வந்தார்கள் போனார்கள் அல்லது வருகிறார்கள் போகிறார்கள் என்பதற்காக யாரையுமே நாங்கள் கேவலப்படுத்தி பேசிய வரலாறு கிடையாது. விரும்பியவர்கள் வரலாம், விரும்பியவர்கள் போகலாம். இது ஜனநாயக ரீதியான நாடு. எவ்வாறு வாக்களிக்கின்ற உரிமை இருக்கிறதோ அதே போல விரும்புகிற கட்சியிலே சேர்ந்து செயல்படுகின்ற உரிமை சாதாரண மெம்பரிலிருந்து அதி உயர்வுகிட உறுப்பினர் வரை இருக்கிறது. அந்த ஜனநாயகத்தை நாங்கள் மதிக்கின்றவர்கள். ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே வாக்கு கேட்டு பள்ளி பள்ளியாக ஊர் ஊராக பள்ளி கட்டினோம், அபிவிருத்தி செய்தோம் என்று சொல்லி கேட்பதாக இருந்தால் இந்த சமுதாயத்தை குட்டி நாசமாக்குகின்ற மிக மோசமான செயல் என்பதை சகோதர் ஹிஸ்புல்லா அவர்கள் உணர வேண்டும். ஒவ்வொரு தாய்மார்களுடைய பாதுகாப்பிலே தங்கியிருக்கிறார். எங்களுடைய வியாபாரிகள் இந்த நாட்டிலே பொருளாதாரத்திலே பல உச்ச இடங்களில் இருக்கின்றவர்களுடைய பொருளாதாரத்துடைய எதிர்காலம் தங்கி இருக்கிறது. எனவே அரசியல்வாதிகள் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் மிக மோசமான இவ்வாறான சிறுபிள்ளைத்தனமான இந்த சமுதாயத்தை எல்லாம் மடையர்கள் போல, இந்த அரசியல் தலைமைகளை எல்லாம் மடையர்கள் போல நினைத்து கொண்டு இவ்வாறு செயல்படுவது மிக மோசமான செயல். எனவே கோட்டாபே ராஜபக்சவுக்கு வாக்கு கேட்டு ஒரு சிலர் வருகிறார். அந்த கோட்டாவே ராஜபக்சவுக்கு வாக்கு கேட்டு வருகின்றவரிடத்திலே கேளுங்கள், அந்த கட்சியில இருக்கின்ற 1, 2, 3 தலைவர்கள் எங்களை பார்த்து பயங்கரவாதிகள் என்று சொல்லுகிறார். எங்களுடைய பெயரை சொல்லுகிறார்கள். நாங்கள் சஜித்தோடு இருப்பதனால் நீங்கள் வாக்களிக்காதீர்கள் என்று சிங்கள கிராமங்களிலே போய் சொல்லுகிறார்கள். நாங்கள் பயங்கரவாதிகள் அல்ல, பயங்கரவாதத்துக்கு துணை போகவில்லை என்பதற்காக சொந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், பயங்கரவாதத்திற்கு உதவி செய்யவில்லை என்பதற்காக எங்களுடைய ஏராவூரிலே ஹஜ்ஜிக்கு போய் வந்தவர்கள் கொல்லப்பட்ட வரலாறு இருக்கிறது. காத்தாங்குடியிலே சுஜூதில் இருந்த பொழுது கொல்லப்பட்ட வரலாறு இருக்கிறது. பயங்கரவாதத்துக்கு எந்த காலத்திலும் டிபி ஜாயாவாக இருக்கலாம், பெருந்தலைவர் அஷ்ரபாக இருக்கலாம், அல்லது இன்று இருக்கின்ற தலைமைகளாக இருக்கலாம், எந்த காலத்திலும் முஸ்லிம் தலைமைகள் பயங்கரவாதத்துக்கு ஒருபோதும் சார்பாக செயல்பட்டவர்கள் அல்ல. இந்த சஹ்ரான் என்கின்ற பயங்கரவாதி,
இந்த நாட்டில் இந்த படுபயங்கரவாத செயலை செய்த பொழுது 250 உயிரை பலியெடுத்த பொழுது 500 பேருடைய உயிரை காயங்களை ஏற்படுத்திய பொழுது இங்கே உள்ள கூலிப்படையாக அவர் செயல்பட்ட பொழுது முழு முஸ்லிம் சமூகமும் ஒன்றுபட்டது. எங்களுக்கு இடையிலே கட்சி கருத்து வேறுபாடு இருக்கிறது, ஆனால் எல்லாவற்றையும் மறந்தோம். ஏன்? நாங்கள் இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரானவர்கள், இந்த சமுதாயம் இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரானவர்கள். இஸ்லாத்திலே பயங்கரவாதம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக இந்த மார்க்கத்தை எங்களுக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே நாங்கள் நாட்டில் இருக்கின்ற அரசியலமைப்பை மதிக்கின்றவர்கள், நாங்கள் இந்த நாட்டுடைய சட்டத்தை மதிக்கின்றவர்கள். ஜனநாயக ரீதியாக எங்களுக்கு வருகின்ற ஆபத்துக்கு எதிராக, எங்களுக்கு வருகின்ற துன்பங்களுக்கு எதிராக நாங்கள் பேசுகின்றவர்கள், போராடுகின்றவர்கள், ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுத்த சமூகம். எனவே இந்த சமுதாயத்தை பயங்கரவாதத்தோடு கொண்டு வராதீர்கள் என்று நான் மட்டுமல்ல, சகோதர ரௌஃபைக்கியமாக இருக்கலாம், பௌசியாக இருக்கலாம், கபீர் ஹாசிமாக இருக்கலாம், அது மாத்திரமல்ல எல்லோரும் உலமாக்கள், பொது அமைப்புகள் எல்லோரும் வீதிக்கு வந்தோம், சொன்னோம், நாங்கள் காட்டித் தருகிறோம், நாங்கள் பிடித்து தருகிறோம், இந்த பயங்கரவாதத்தோடு யாரெல்லாம் தொடர்போ உச்ச தண்டனையை வழங்குங்கள், அவர்களுடைய மையத்துக்களை கூட எங்களுடைய ஜனாசா அடக்குகின்ற இடங்களிலே நாங்கள் அடக்க மாட்டோம் என்று உலமா சபை ஃபத்வா கொடுத்தது. அன்பு சகோதர்களே, அவ்வாறு செயல்பட்ட இந்த சமுதாயத்தை சீண்டி துன்பப்படுத்தி இந்த சமுதாயத்துடைய நிம்மதியை குழப்பதற்கு இன்று எதிர்த்தரப்பு சதி செய்கிறது. அண்மையிலே ஒருவர் உதயகம்மம்பிளுடைய கட்சியை சார்ந்தவர், அவர்தான் மினுவாங்குட பள்ளியை அடித்து உடைத்த காட்சிகள் வந்தது, அவரை கைது செய்து ஒரு நிமிஷத்திலே விடுதலை செய்து விட்டார்கள். அவர் அண்மையிலே ஒரு இடத்திலே பேசுகிறார், பொறுமையாக இருங்கள், இந்த தேர்தல் முடிவரையும் இருங்கள், நாங்கள் இந்த இஸ்லாமியர்களுடைய கொட்டத்தை அடக்குவோம், நாங்கள் எங்களுடைய வேட்பாளர் வெல்ல வேண்டும், எனவே ஒன்றுபட்டு வெல்ல செய்யுங்கள், நாங்கள் இந்த இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரத்தை அழித்து அடக்கி ஒடுக்கி அடிமைகளாக இவர்களை கொண்டு வருவோம் என்று சிங்கள மொழியிலே பேசிய வீடியோ வெளியாக இருந்தது. உடனே நாங்கள் பார்க்கிறோம், அவர் எல்லா பதவியிலிருந்து விலகிவிட்டார் என்று செய்தி வருகிறது. அன்பு சகோதர்களே, இதெல்லாம் நாடகங்கள். இந்த நாடகங்கள் உள்ளத்திலே இருப்பதுதான் வெளியே வருகிறது. ஒரு காலத்திலே ஞானசார தேரருடைய அலுவலகத்தை காலியிலே திறக்க வேண்டும் என்று கோட்டாபே ராஜபக்ச போக போகிறார் என்று சொன்னார். அமைச்சர் ரௌஃபக்கிம் அவர்களுக்கும் ஞாபகம் இருக்கும். நாங்கள் போய் சொன்னோம், ஜனாதிபதி அவர்களே, சும்மாவே சொல்லுகிறார்கள், கோட்டாபே அவர்கள் தான் இந்த பொதுபல சேனாவை உருவாக்கி இருக்கிறார், எனவே இந்த வைபவத்துக்கு அவர் பிரதம அதிதியாக சென்றால் அது உண்மையாகிவிடும், எனவே இந்த அரசியலே நாங்கள் பங்காளியாக இருக்கிறோம், எங்களுடைய சமூகம் எங்களின் மீதும் தீண்டுவார்கள், நாங்கள் எங்களுடைய சமுதாயத்துக்கு பதில் சொல்ல முடியாதவர்களாக இருக்கிறோம், தயவு செய்து அவரை போக வேண்டாம் என்று சொன்னோம். அவர் சொன்னார், கால் எடுத்து எங்களுக்கு முன்னால் பேசினார், பேசி போட்டு ஃபோன் எங்கள்கிட்ட தந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஜனாதிபதி சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், ஏன், நான் வாக்கு கொடுத்து விட்டேன், நான் போயே ஆகுவேன் என்று அவர் போய் அதை திறந்தார். அப்பொழுது அவர் பாதுகாப்பு செயலாளர், பாதுகாப்பு செயலாளராக இருக்கின்ற பொழுது அமைச்சரவையிலே அமைச்சர்களாக இருக்கின்ற நாங்கள் ஜனாதிபதியிடத்திலே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட அந்த ஜனாதிபதியாக அண்ணன் அவர்கள் இருந்த பொழுது அவர் சொன்னதை கேட்காமல் அவ்வாறு முடிவெடுத்த இன்றைய ஜனாதிபதி வேட்பாளர் நாளை ஜனாதிபதியாக வந்தால் யாருடைய சொல்லை கேட்பார்? அன்பு சகோதர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, இளைஞர்களே, எனவே மிக இந்த விஷயத்திலே மிக நிதானமாக இருங்கள். யாராவது அவருக்கு இங்கு வேலை செய்கின்றவர்கள் இருந்தால் சில வேளைகளிலே அந்த அமைச்சரிடத்திலே அல்லது மற்றவரிடத்திலே உதவிகளை பெற்றோம் என்று நன்றி கடன் செலுத்துகின்றோம் என்று நினைத்து இந்த தேர்தலிலே அங்கே வாக்களிப்பீர்களாக இருந்தால் இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் செய்கின்ற பாரிய துரோகம், இந்த சமுதாயத்துடைய எதிர்காலத்தை சீரழித்தவர்களாக மாறிவிடுவீர்கள், எமது பரம்பரையை நாசப்படுத்தியவர்களாக ஆகிவிடுவீர்கள். தயவு செய்து இந்த நிமிடத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள், நீதியான நியாயமான நல்லாட்சிக்காக இன்று நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா சொல்லுகிறார், உண்மையான பௌத்தனாக இருந்தால் பள்ளியை உடைத்திருக்க மாட்டார்கள், உண்மையான பௌத்தனாக இருந்தால் முஸ்லிம்களுடைய கடைகளை உடைத்திருக்க மாட்டார்கள், உண்மையான பௌத்தனாக இருந்தால் இவ்வாறு கேவலமான வேலைகளை செய்ய மாட்டார்கள் என்று பேசுகிறார்.
நான் வந்தால் ஒரு இரும்பு மனிதனாக இருந்து இந்த நாட்டிலே எல்லோருக்கும் சமத்துவமான ஒரு நல்லாட்சியை தருவேன். சட்டத்தை யாரும் கையில் எடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்ற உத்தரவாதத்தை உறுதிமொழியை ஒவ்வொரு கூட்டத்திலும் என்று பேசி வருகிறான். எனவே அதுதான் எங்களுக்கு தேவை. சிலர் கேட்கிறார்கள், உடன்படிக்கை இல்லாமல் போய்விட்டார்களே. அன்பு சகோதரர்களே, எங்களுக்கு என்ன தேவை? நாட்டை பிரித்து கேட்கிறோமா அல்லது ஏதாவது வேறு ஒரு பகுதியை தாருங்கள் என்று கேட்கிறோமா? எங்களுடைய காணிகளை, வைத்திருக்கின்ற காணிகளை, எங்களுடைய சொந்த காணிகளை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கிறோம். அது யாருக்கும் பிரச்சனையா? எங்களுக்கு என்ன தேவை? எங்களுடைய வியாபாரத்தை, எங்களுடைய கடைகளை, எங்களுடைய சொத்துக்களை, மத நிலையங்களை, எங்களை நியாயமாக, நேர்மையாக, சுதந்திரமாக செயல்பட விடுங்கள் என்று கேட்கிறோம். எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என்று கேட்கிறோம். இதை தருவேன், தருவேன், தருவேன் என்று மேடை மேடையாக பேசி வருகிறார்களே, பேசி வருகிறாரே. சஜித் பிரேமதாசா எங்களை சந்தித்த பொழுதும் கொள்கை ரீதியாக இந்த விஷயங்களை ஒப்புக்கொண்டார். அதே போல பகிரங்கமாக ஒவ்வொரு மேடையிலும் பேசி வருகிறார். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த சமுதாயத்திற்கு எது தேவையோ அதை செய்வேன் என்று சொல்கிறார். இந்த சமுதாயம் எதையும் கேட்கவில்லை. இந்த சமுதாயம் எதை கேட்கிறது? பௌத்தரை போல, இந்துக்களை போல, கத்தோலிக்கரை போல, இஸ்லாமியர்களும் நாங்கள் ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரே வேண்டுகோளைத்தான் விடுக்கிறது. அன்பு சகோதரர்களே, அது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எங்களை நம்பலாம். வேட்பாளரை நம்புகிறீர்களோ இல்லையோ எங்களை நம்பலாம். துன்பம் வந்த பொழுது, இந்த சமுதாயத்துக்கு பிரச்சனை வந்த பொழுது, எங்களுடைய தலையை வேண்டுமென்றாலும் எடுங்கள், இந்த சமுதாயத்தை தண்டிக்காதீர்கள் என்று சொன்னவர்கள் நாங்கள். எங்களுடைய சமுதாயத்திற்காக எதையும் இழக்க தயாரானவர்கள் நாங்கள். எங்களுடைய சமுதாயத்தை விற்று விலை பேசி எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை எதிர்பார்க்கின்றவர்கள் அல்ல. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர், நான் சொல்லுகிறேன், எங்களுடைய கட்சியுடைய கொள்கை, கட்சியை விட சமூகம் தான் எங்களுக்கு முக்கியம் என்பதை அந்த கோட்பாட்டோடு செயல்படுகின்றவர்கள் நாங்கள். எனவே எங்களுடைய சமுதாயத்துக்காக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பேசுவோம். எங்களின் மீது நம்பிக்கை வைத்து, நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து, இந்த சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றிக்காக, எதிர்த்தரப்புடைய தோல்விக்காக, எதிர்த்தரப்புக்கு சாதகமாக சுயாதீன வேட்பாளராம், ஜனாதிபதியை தெரிவு செய்கிற வேட்பாளராம், என்ன நாடகம்! எனவே அவ்வாறானவர்களை நிராகரிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். உங்களுடைய பணங்களை, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய காலத்தை, உங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்ற வளங்களை, இருக்கின்ற 28 நாட்களும் பயன்படுத்தி முழு மூச்சாக நின்று இன்ஷா அல்லாஹ் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகபட்ச வாக்கை பெற்றுக் கொடுக்கின்ற ஏராவூர் சமூகமாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.